வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம இந்த வீடியோவில் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம் ஸோ முதலாவது சென்னை உயர்நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதி பதவியேற்றுக்கிட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட முப்பத்தி நான்காவது தலைமை நீதிபதியாக கேஆர் ஸ்ரீராம் அப்படிங்கிற அவர் வெள்ளிக்கிழமை பதவி ஏற்றுக்கிட்டாரு அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி ஏற்பானம் பண்ணி கொடுத்தாரு இவர் அடுத்த வருஷம் செப்டம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் பதவியில் இருப்பார் அந்த ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வழக்கறிஞராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூனில் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு மும்பை பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் லண்டனில் சட்டம் படிச்சிருக்காரு வணிக சட்டம் சேவை வரி இதிலெல்லாம் வந்து நிபுணத்துவம் இவருக்கு இருக்குது அடுத்து மத்திய அரசோட கடன் நூற்றி எழுபத்தி ஆறு லட்சம் கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் காலாண்டோட முடிவில் நூற்றி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கடந்த வருஷம் இதே காலக்கட்டத்தில் அரசோட கடன் வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு லட்சம் கோடியாக இருந்துச்சு இப்போ இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்தியாவில் விமான நிலையங்களோட எண்ணிக்கையை இரட்டி பார்க்குறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இந்தியாவில் வர ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளே விமான நிலையங்களோட எண்ணிக்கையை இரட்டி கா இரட்டி பார்க்கறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கதா விமான போக்குவரத்துறை அமைச்சர் மோகன் நாயுடு சொல்லியிருக்காரு இப்போது நாட்டில் நூற்றி ஐம்பத்தேழு விமான நிலையங்கள் இருக்குது அடுத்த இருபது டு இருபத்தஞ்சு ஆண்டுகளை நாம் வளர்ந்த நாடாக உருவாக போகிறோம் அப்போ நாட்டோடைய விமான நிலையங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது முந்நூற்றி ஐம்பதா மாறத்துக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது குப்பை கொட்டினால் ஐயாயிரம் அபராதம் எங்கே அப்படின்னா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது மற்றும் தனியார் இடங்களில் குப்பை அதுக்கப்புறம் கட்டட இடிபாடு கழிவுகளை கொற்றவங்களுக்கு அபராத தொகை அப்படிங்கிறது ஐயாயிரமாக உயர்த்தி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாடு முழுக்க திடக்கழிவுகளை கையாளுறதுக்கு திடக்கழிவு மேலாண்மை விதிகள் ரெண்டாயிரத்தி பதினாறு அமல்படுத்தப்பட்டிருக்கு இந்த விதிகளை மீறவங்களுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் அபராதம் விதிக்கப்பட்டு வருது அடுத்தது மின் நூலக இணையதளத்தில் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான ஓலைச்சுவடி பக்கங்கள் இருக்குது மின் நூலக இணையதளம் இந்த தமிழ் டிஜிட்டல் டாட் இன் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான ஓலைச்சுவடி பக்கங்கள் பதிவேற்றப்பட்டிருக்கால் தமிழக அரசு சொல்லியிருக்கு கன்னிமாரா நூலகம் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அரிய நூல்களோட பக்கங்கள் இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தினமணி நாளையேழுலேருந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோக்கான வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி